இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 377 நீக்கப்பட்டு ஓரினச்சரிக்கை அனுமதிக்கப்பட்டதற்கு பலரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மும்பையைச் சேர்ந்த நபர் ஒருவர் எழுதிய ஃபேஸ்புக் பதிவு உலகம் முழுவதும் வைரலாகியுள்ளது. கடந்த 6ஆம் தேதி இந்திய சட்டத்துறையில் வரலாற்று சிறப்புமிக்க நாள். பாலியல் சிறுபான்மையினருக்கு எதிரான இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 377 நீக்கி உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை கொடுத்துள்ளது. தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு இந்த தீர்ப்பை கொடுத்துள்ளது. சர்ச்சைக்குரிய 377 சட்டப்பிரிவை நீக்கினார்கள். இதனால் இந்தியாவில் சட்டப்பூர்வமாக்கப்பட்டுள்ளது ஓரினச்சேர்க்கை. இந்தியாவில்தான் மும்பையைச் சேர்ந்த ஓரினச்சேர்க்கையாளரான அர்னாப் நாண்டி தன்னுடைய ஓரினச்சேர்க்கை வாழ்க்கையை பற்றி வெளிப்படையாக ஃபேஸ்புக்கில் பதிவாக எழுதியுள்ளார். இந்த தீர்ப்பு தன்னுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றியிருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். அர்னாப் நண்டி எழுதியிருக்கும் அந்த ஃபேஸ்புக் பதிவில், 2 வருடம் முன்பு வரை நான் மிகவும் மோசமாக உணர்ந்தேன். கூண்டிற்குள் அடைப்பட்டு கிடந்ததைப் போல உணர்ந்தேன். எனக்கே என்னை பற்றி சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அதன் பின்னர்தான் நான் என்னையே உணரத் தொடங்கினேன். பொதுவில் சென்று என்னை போல இருக்கும் பல மனிதர்களை சந்தித்தேன். 2 வருடத்திற்கு முன்பு வரை நான் கஷ்டத்தில்தான் இருந்தேன். அதன் பின்னர் எனது நண்பன் நிக்கிலின் பிறந்தநாள் அன்றுதான் எனக்கு நான் ஒரு ஓரினச்சேர்க்கையாளன் என்று கூறுவதற்கு தைரியம் கிடைத்தது. நான் என் நண்பர்கள் முன்பு அதை சொன்ன நிமிடம் எல்லாமும் மொத்தமாக மாறியது. நான் நினைக்காத அளவிற்கு எல்லோரும் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். என்னால் அவர்கள் ஏற்றுக்கொண்டதை நம்பவே முடியவில்லை. ஆனாலும் எனக்கு தொடர்ந்து தற்கொலை எண்ணங்கள் இருந்தது. இந்த விஷயத்தை எப்படி வீட்டில் கூறுவது என தெரியவில்லை. அப்பாவும் அம்மாவும் மிகவும் பாரம்பரியமான சூழ்நிலையில் வளர்ந்தவர்கள். அவர்களிடம் இதை நான் எப்படி கூறுவது என யோசித்துக் கொண்டே இருந்தேன். என் குடும்ப சூழ்நிலை என்னை பெரிய அளவில் தடுத்தது. ஆனால் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டே என் வீட்டிலும் இதை நான் கூறினேன். ஆனால் என் பெற்றோர்கள் எனக்கு கொஞ்சம் கூட எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. அதை விடவும் எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனாலும் சமுதாயத்தை நினைத்து எனக்கு அதன் பின்பும் பயம் இருந்தது. நான் குற்றவாளியா என்கிற அச்சம் இருந்தது. ஆனால் இன்று அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. நான் வீட்டிற்குள் நுழைந்ததும் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் என்னை கட்டிப்பிடித்து கொண்டாடினார்கள். இனி என் மகன் குற்றவாளி கிடையாது என சந்தோஷமாக கூறினார்கள். என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. அப்போது சந்தோஷத்தில் கண்ணீர் விட்டு அழுதேன். ஆனால் அதற்கு பின்னால் நடந்ததுதான் அதிசயம். என் அம்மா என்னை பார்த்து, இனி உனக்கு நாங்கள் பொண்ணு பார்க்க வேண்டியது கிடையாது, பையன்தான் பார்க்கணும் என கூறினர். என் அம்மா என்னை இந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்வார் என கொஞ்சமும் நினைக்கவில்லை. அவர் எனக்கு எப்போதும் ஆச்சரியம்தான். அவருக்கு ஓரினச்சேர்க்கை குறித்தும் எதுவும் தெரியாத போதும் கூட எனக்கு உறுதுணையாக இருந்தார். இந்த ஒரு தீர்ப்பு சில மக்களுக்கு கோபத்தை உண்டாக்கியிருந்தாலும் பலர் இதனை வரவேற்று இருக்கிறார்கள். சோப் தொடங்கி ஏரோப்ளேன் நிறுவனம் வரை எல்லா நிறுவனங்களும் தங்களது லோகோவை மாற்றி கொண்டாடி இருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு இப்படித்தான் பலரது வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றியுள்ளது.